தமிழகத்தில் 63,125 பேர் இயற்கை விவசாயம் செய்ய முயற்சி எடுத்து வருகிறார்கள் என அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக இயற்கை வேளாண் பொருட்களை உலகளவில் சந்தைப்படுத்துவதற்காக எழுச்சி எழுமின் என்ற உலக தழுவிய அமைப்பு 70 நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் தொழில் அதிபர்கள் ஒருங்கிணைந்து லண்டனில் வரும் May 5, 6, 7 ஆகிய தேதிகளில் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு தொடர்பான முன்னேற்பாடு நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தலைப்பை தெரியாது என பேசிய அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம், கலைஞர் தொடங்கிய உழவர் சந்தையை உலக சந்தையாக மாற்ற முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் வேளாண் தனி பட்ஜெட் மூலமாக தமிழக அரசு விவசாயிகள் பக்கம் இருக்கிறார்கள் என்ற பார்வை வந்துவிட்டது என்று தெரிவித்த அவர், தமிழகத்தில் 63,125 பேர் இயற்கை விவசாயம் செய்ய முயற்சி எடுத்துள்ளார்கள் என்று தெரிவித்தார். சென்னை செங்குன்றம் அருகே அடுத்து வியாபாரிகள் சுய உதவிக்குழு மாநில செயற்கைக்குழு கூட்டம் நடைபெற்றது. பம்மதுக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வியாபாரிகளுக்கான சுய உதவிக்குழு கடன் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் வியாபாரிகளுக்கு மத்திய அரசு தரும் கடனையும் இந்த சுய உதவிக்குழு மூலமாக முறையாக பெற்றுக்கொள்ளலாம் என வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாளநல்லூர் கிராமத்திற்கு சொந்தமான குளத்தை சுற்றி தென்னை மரம், மாமரம், இழுப்பை மரம், ஆலமரம் உள்ளிட்ட மரங்கள் உள்ளன. இந்நிலையில் குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்பை அகற்றும் விதத்தில் ஒரு சிலர் மரத்தை வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மரங்களை வெட்ட அனுமதி கொடுத்த அதிகாரிகள் மீதும் இதற்கு உடனடியாக இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் ஆதரவற்றி இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை வட்டாட்சியர் மீட்டு முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் 50 வயது மதிக்கத்தைத்த மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி சுட்கேஸுடன் ஆதரவற்ற நிலையில் இருந்துள்ளார். இதனை பார்த்த பழம் வியாபாரிகள் மூதாட்டிற்கு தண்ணீர் மற்றும் பிஸ்கட்கள் வாங்கி கொடுத்தனர். இதனை அறிந்த சமூக ஆர்வலர்கள் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மாணிக்கம் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை மீட்டு ஆத்தூர் அருகே உள்ள முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மின்சார வாரிய அலுவலகத்தில் ஊழியர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியில் செயல்பட்டு வரும் மின்சார வாரிய அலுவலகத்தில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வேறு மின்வாரிய அலுவலகத்திற்குட்பட்டவர்களும் மின்கட்டணம் செலுத்தி வந்தனர். இந்நிலையில் கோவில்பட்டியில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் மின்கட்டணம் வசூல் செய்யப்படும் என ஊழியர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மின்கட்டணம் செலுத்த வந்த வெளியூர் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற நிலையில் ஒரு சிலர் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.